வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை கஸ்டடியில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது அவர் வந்து மயங்கி விழுந்ததாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதனால் உடனடியாக காவிரி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் வழக்கில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வந்து கொண்டு வரும் நிலையில் அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செந்தில் பாலாஜியின் வழக்கில் வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டும். செந்தில் பாலாஜி வந்து இந்த ஊழலில் வழக்கில் வந்து யார் யாரும் நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜியின் வழக்கில் புதிய திருப்பங்கள் எப்பொழுது வரப்போகிறது, எப்பொழுது அவரை வந்து கைது செய்வாங்க, எப்பொழுது அவரை வந்து தீகார் சிறைக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது பொதுமக்களிடையே இது வந்து நிலவி கொண்டு வருகிறது. என்ன ஆக போகிறது, செந்தில் பாலாஜியின் வழக்கில் என்ன மாற்றங்கள் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. வந்து அவருடைய வழக்கு வந்து எந்த நிலைமைக்கு போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா, தற்பொழுது 3வது நாளாக வெற்றிகரமாக தொடங்கிய அமலாக்கத்துறை விசாரணையை அவருடைய வழக்கில் வந்து அதிருப்தி அடையும் விதமாக பல்வேறு ஊழல்கள் வந்து அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் பல்வேறு நபர்கள் அதில் வந்து ஈடுபட்டிருக்க அமலாக்கத்துறை வந்து மிக பொறுமையாக அப்படி மடக்கி மடக்கி கேள்விகளை கேட்டு வரும் நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறைக்கு டஃப் தர மாதிரி அந்த ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு முடியல என்னால் பேச முடியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவல்கள் வந்து அமலாக்கத்துறைக்கு சொல்லிட்டே இருக்காங்க. இது வந்து அமலாக்கத்துறையால் தாங்க முடியல. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கில் அடுத்த கட்டமாக புதிய திருப்பங்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளாக இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு ஊழல் செய்ய இருக்கு. தமிழக மக்கள் வந்து பல்வேறு நம்ம இது சொல்லிட்டாங்க, ஆனா ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்குமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஏற்கனவே பொன்முடி அவர்கள் மாட்டியிருக்காரு, அவர் மீதும் எந்த ஆக்ஷன் எடுக்கல, எல்லாமே அமைதியாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர் இருக்காரு அப்படின்ட்டு தான் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு, திமுகவின் விடியலாட்சி என்ன ஆக போகிறது, முதல்வர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை போட்டு கொடுத்தால் கண்டிப்பாக முதல்வர்கள் வீட்டில் வந்து இடி அமலாக்கத்துறை ரெய்ட் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் அடுத்த கட்டமாக மாற்றுவாரா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. தற்பொழுது செந்தில் பாலாஜியின் வழக்கில் செந்தில் பாலாஜி விசாரணை வந்து மிக கடுமையாக போய்கொண்டிருக்கும் நிலையில் மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.